விவசாயி இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940466 43 தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு புதிய தலைவராக குறிஞ்சி சிவக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரோட்டைச் சேர்ந்த குறிஞ்சி சிவக்குமார் ஏற்கனவே ஈரோடு மாவட்ட கேபிள் டிவி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்க மாநில தலைவராகவும் உள்ளார். இதற்கு முன் இந்த பதவியில் அமைச்சரோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ நியமிக்கப்பட்டுக் கொண்டிருந்தனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் நேற்று வரை கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத 5907 நிறுவனங்கள் மற்றும் 29,096 தனிநபர்களிடம் இருந்தும் 318 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. திருமணம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பதிவு செய்யப்பட்ட 1426 மண்டபங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மாநகராட்சியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு 31 இடங்களில் விதிமீறல் கண்டறியப்பட்டு இதுவரை 129,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உள்ள முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஜூலை 12 முதல் ஆராய்ச்சி கூடங்கள் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 மொழிகளில் JEE மெயின் 3ஆம் கட்ட தேர்வு ஜூலை 20 முதல் 25 வரையும் 4ஆம் கட்ட தேர்வு ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையும் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் 3300 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 122 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய 59,000 மருந்து கையிருப்பில் உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நேற்று தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடும் மற்றும் 20 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு வழங்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தினார். கோவையில் இருந்து திருப்பதிக்கு வரும் 9ஆம் தேதி முதல் வியாழன் வெள்ளி ஞாயிறு செவ்வாய் ஆகிய 4 நாட்கள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் இருந்து ரயில் காலை 6 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:20 மணிக்கு திருப்பதி சென்றடைகிறது. தேனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நேற்று கொரோனா தடுப்பூசி போடும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தேனி கோட்டை களத்தைச் சேர்ந்த 65 வயதான சந்திரசேகர் ஏற்கனவே முதல் தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்டதை தொடர்ந்து தனது 2வது தவணை கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்தார். அவரது அடையாள அட்டையை சரிபார்த்த பிறகு அவருக்கு செவிலியர் ஒருவர் 2வது தவணை தடுப்பூசியை போட்டார். பிறகு சந்திரசேகரை சிறிது நேரம் அமர்ந்து செல்லும்படி அந்த செவிலியர் கூற இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் சந்திரசேகர். அப்போது திடீரென மற்றொரு செவிலியர் அவர் அருகே வந்து மீண்டும் அவருக்கு தடுப்பூசியை போட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த சந்திரசேகர் தனக்கு ஏற்கனவே தடுப்பூசி போட்டதாக கூறி சத்தம் போட அப்பகுதியே பரபரப்பானது. இதனையடுத்து சந்திரசேகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட தமிழக காவல்துறையினரிடையே நடத்தப்பட்ட ஆய்வில் 1 டோஸ் போட்டவர்களுக்கு 82% பாதுகாப்பும் 2 டோஸ் போட்டவர்களுக்கு 92% பாதுகாப்பும் கொரோனா தொற்றில் இருந்து கிடைப்பது ICMR நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ் உள்பட 11 மொழிகளில் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வு, பாடத்திட்டம், வயது வரம்பு, இடஒதுக்கீடு, தேர்வு கட்டணம், தேர்வு மையங்கள் உள்ளிட்ட தகவல்கள் விரைவில் NTA NEET.NIC.IN என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும்.